இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா விஷுவல் பேசிக்கில் வந்து எப்படி ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற கேல்குலேட்டரோட ஃபீச்சர்ஸ் எப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து க்ளியர் கொடுத்துக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா மெனு பாக்ஸஸ்லாம் இருக்கும் இது வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இதே மாதிரி ஒரு கால்குலேட்டர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐகான் ஃபைன் ஒன்று டெவலப் பண்ணணும் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் ஃபைல் இருக்கும் அந்த ஐகான் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐகான் ஃபைல் வரும் ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபாண்ட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து டிஜிட்டல் ஃபாண்ட்டாக வந்துருக்கும் இந்த மாதிரி எயிட்டு நைன் சிக்ஸ் ஒன் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்ண்ட்டில் வந்துருக்கும் அதோட லிங்க் தான் நீங்கள் அது லிங்க்கை க்ளிக் பண்ண உடனே டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஜிட்டலுங்கிறத வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் டிஜிட்டலுங்கிற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணுங்க இங்கே இருக்கிற எல்லா ஃபாண்ட்டையும் வந்து நாலு ஃபாண்ட் இருக்கும் அந்த நாலு ஃபாண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாண்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஐகான் ஃபைல் வந்து டாட் ஐசியோன்னு முடிஞ்சிருக்கும் டாட் ஐசியோன்னு முடிஞ்சாலே அது வந்து ஒரு ஐகான் இமேஜு ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே போவோம் இதுதான் வந்து கோடிங் ஃபைலு இது வந்து நம்மளுக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஸ்டெப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைல் புதுசாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம் இப்போ வந்து நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் விஷுவல் பேஸிக்குள்ளே ஸ்டாண்டர்டி ஏக்சி கொடுக்குறேன் ஸ்டாண்டர்டியக்சி கொடுத்தோடனே இந்த தான் வந்து நம்மளோட அவுட்புட் இருக்கும் இப்போ அவுட் புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் நீங்கள் வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபார்ம் ஒன் இருக்குது பக்கத்தில் ஒரு ஐகான் இருக்குது அதை நான் எப்படி டிசேபிள் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் ஒன்னோட நேமை மாற்றிக்கலாம் ஃபார்ம் ஒன்னோட நேம் வந்து நான் கேல்குலேட்டர்னு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்ஷனில் போயிட்டு பேரை மாற்றுறோம் கேப்ஷனில் மாற்றினா அதை வந்து அங்கே ஹெட்டிங்கில் மாறும் அதையும் நான் வந்து கேல்குலேட்டர்னு கொடுக்குறேன் இப்போ வந்து இந்த ஐக்கானை வந்து நம்ம எப்படி எடுக்கறது நான் காமிக்கிறேன் இங்கே வந்து ஐக்கான்னு பட்டன் தெரியுதுங்களா அந்த ஐகான் எடுத்துருங்க அந்த ஐக்கானை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி டெலிட் கொடுத்திங்கன்னா அந்த ஐக்கான் போயிடும் இப்போ நம்ம வந்து நம்ம டவுலப் பண்ண ஐக்கான் ஃபைலை வந்து எடுத்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஐகான் ஃபைல் வந்து டாட் ஐசிஓன்னு இருக்கணும் இப்போ டாட் ஐசியோ இருக்குது நீங்கள் இந்த ஐகான் மட்டும் வைக்கணும் இல்லை நீங்கள் எந்த ஐகான் வந்து டாட் ஐசியோ எக்ஸ்டென் சொல்ல முடியிற ஐக்கான் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐகானோட இது மாறிடுச்சு இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து மெனு அந்த கால்குலேட்டரில் வந்து மேலே செட்டிங்ஸ் இருக்கும்ல அது வந்து சும்மா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணலாம் ஃபார்மை க்ளிக் பண்ணுங்கள் ஃபார்மை கிளிக் பண்ணோன்னு நீங்கள் வந்து மெனு எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மெனு எடிட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு கேப்ஷன் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா இது வந்து ஃபார்மேட்டு ஆம்பரசன்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மெனு நம்ம என்ன கொடுக்குறோம்னா வியூ கொடுக்குறோம் ஆம்பரசன் வியூன்னு கொடுத்துட்டு நேமில் என்ன பண்ணுறோம்னா இதுவும் ஃபார்மேட் தான் எம்என்யூ வியூன்னு கொடுக்குறோம் எம்என்யூ வியூன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் அடுத்த கமெண்ட் என்ன கொடுக்குறோம்னா ஆம்பரசன் போட்டுட்டு நம்ம எடிட் கொடுக்குறோம் அதே மாதிரி எம்என்யூ இடிஐடி எடிட்டுன்னு கொடுத்து நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் அடுத்து வந்து ஹெல்ப் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எவ்வளோ பட்டன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இதுக்கும் நான் வந்து எம்என்யூ ஹெச்இஎல்பின்னு கொடுத்துட்றேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ இருக்கும் எடிட் இருக்கும் ஹெல்ப் இருக்கும் இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா வியூ எடிட் ஹெல்ப்னு இருக்கும் இனிமேல் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நம்பர்ஸ் வந்து ஷோ ஆகும் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ வந்து நம்ம டெலிட் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட் ஒன்றுங்க இருக்கிறது நம்ம டெலிட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம ரைட் சைடில் கொண்டு வரணும் ஏன்னா கால் வந்து ரைட் சைடில் தான் இருக்கும் ஸோ ரைட் ஜஸ்டி ஃபைன் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபாண்ட்டை போய் மாற்றுறோம் ஃபாண்ட்டில் போயிட்டு நம்ம டெவலப் பண்ண ஃபாண்ட்டை வந்து நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் நீங்கள் போய் அந்த ஃபாண்ட்டை சர்ச்சில் போயிட்டு டிஜிட்டல் டைப் பண்ணுங்க டிஐ டிஜிட்டல் டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்துடும் அதில் வந்து உங்களுக்கு சைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க போல்டு கொடுத்துட்டு சைஸ் நீங்கள் வேணுங்கிற சைஸ் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து உங்களை அந்த ஃபாண்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் டெக்ஸ்ட்டில் போய் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் பட்டன்ஸ் வந்து ஃபோர் இன்ட்டு ஃபோர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு பட்டன் மட்டும் ஸ்டாண்டர்டான ஒரு சைஸில் வச்சுக்கோங்க அதை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வீ பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஐக்கான் ரெண்டு ஐக்கான் வச்சுட்டோம் இந்த ரெண்டு அட் அ டைம் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம பட்டன்ஸ் வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டோட இதை எடுத்துருவோம் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக காமிச்சது ஸோ இதை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் இப்படி தான் வந்து உங்களுக்கு ராணா ராவாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து அவுட் புட்டு இனிமேல் தான் வந்து நம்ம இதை வந்து கோடிங்லாம் கொடுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேட்டர் வந்து இந்த மேக்ஸிமைஸ் பட்டன் இருக்கக்கூடாது ஸோ அந்த மேக்சிமஸ் பட்டன் நம்ம எடுத்துடலாம் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா மேக்ஸ் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ட்ரூ வந்து ஃபால்ஸை மாற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் பட்டன் இருக்காது ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கமாண்டில் இருக்கிற அந்த நேம்ஸை சேஞ்ச் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் வந்து நான் ஜீரோ கொடுக்குறேன் இது வந்து நான் டெசிமல் கொடுக்குறேன் இது வந்து நான் வந்து ஈக்குவல் டு கொடுக்குறேன் இப்போ கமாண்ட் ஒன் இந்த இதெல்லாம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ப்ளஸ் கொடுக்குறேன் மைனஸ் இதுக்கு வந்து கேப்ஸ் எக்ஸ் கொடுக்குறேன் இன்ட்டு மாதிரி தெரிகிறதுக்கு அடுத்து வந்து டிவைட் சிம்பிள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே காப்பி பண்ணி பேர்ஸ் பண்ணதுனால இப்போ என்ன ப்ராப்ளம்னா எல்லாமே வந்து கமாண்ட் ஒன்று கமாண்ட் ஒன்று தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கமாண்ட் இப்போ ஜீரோ கிளிக் பண்ணிவிட்டு ஜீரோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நேமை போய்ட்டு நீங்கள் ஜீரோ ஒன்று மாற்றிக்கோங்க அதே மாதிரி டெசிமலுக்கு வந்து டெசிமல் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பேர் மாற்றிட்டோம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் அவுட் புட் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் இப்போ ஜீரோ கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஜீரோ ஷோ ஆகணும் ஆனால் ஷோ ஆகலை ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு நான் கமாண்டிங் கோடிங்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ ஜீரோ கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அங்கே ஜீரோ டிஸ்பிளே ஆகணும் ஒன் க்ளிக் பண்ணால் ஒன் டிஸ்பிளே ஆகணும் ஆனால் டிஸ்பிளே ஆகலை ஸோ இப்போ வந்து நான் கோடிங் எப்படி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜீரோவை வந்து டபுள் கிளிக் பண்ணுறோம் ஜீரோ டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிற க கோடிங் அப்படியே டைப் பண்ணுங்கள் ஸோ இதுதான் கமாண்ட் அதாவது என்னென்னா டெக்ஸ்ட்டு ஒன் டாட் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்டு ஒன் டாட் டெக்ஸ்ட் எதுனா இந்த பாக்ஸ் இருக்குல்ல இதுதான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஒன்று ஸோ அதுதான் டெக்ஸ்ட் ஒன்னில் தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஸோ கமெண்ட் எப்படின்னா டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து ஜீரோ டிஸ்பிளே ஆகணும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருக்கோம் இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறோம் இதுதான் எல்லா எல்லா கோடிங்கும் இது தான் வரும் காப்பி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ் வரும் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போது ஜீரோ முடிச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம வந்து ஒன் ஒன் செலக்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஆம்பிரசன் பக்கத்தில் ஒன் போட்டுட்டு என்ட்ரு அழுத்திக்கோங்க அதாவது ஆம்பிரசன் பக்கத்தில் என்ன பண்ணுறோன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு ஒன் அழுத்திட்டு நம்ம வந்து என்ட்ரு தட்டினீங்கன்னா வந்துடும் ஸோ ஜீரோ முடித்தாச்சு ஒன் முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம டூ பண்ண போகிறோம் டூ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு டூ டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணணும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணணும் இப்போ கோடிங் முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒன் கிளிக் போனால் ஒன் டி எல்லா எல்லா நம்பர்ஸும் டிஸ்பிளே அதெல்லாம் ஒரு செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எல்லா நம்பர்ஸும் இப்போ கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் இருக்கிற இந்த ஃபான் சைஸ் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அட் அ டைம் க்ளீ செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்க்கு வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு போல் நம்ம கிளியர் கொடுத்துருவோம் ஜீரோ போல் சி கொடுத்துருவோம் ஏன்னா வந்து கால்குலேட்டரில் வந்து நம்ம கிளியர் ஆப்ஷன் இருந்தால் தான் வந்து நம்ம அடுத்தடுத்து சம் பண்ண முடியும் டெசிமலுக்கு அவ்வளோவா வேலை இருக்காது இந்த சிம்பிள் கால்குலேட்டரில் ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி கமாண்ட் வேணாலும் நீங்கள் இப்போ பண்ணிக்கலாம் இப்போது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா க்ளியர் பட்டன் கொடுத்தா இந்த நம்ம என்ன அவுட்புட் கொடுக்குறோமோ அது கிளியர் ஆகணும் ஆனால் கிளியர் ஆகலை அதுக்குள்ளே ஜீரோ தான் வருது ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் பட்டனை வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கான கமாண்டும் ரொம்ப ஈஸி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளியர் பட்டன் நம்ம கிளியருன்னு வந்து நேம் மாற்றிக்கலாம் கேப்ஷன்லேயும் நமக்கு சீன் மாற்றிட்டோம் இப்போ ஜீரோக்கு வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம் டெஸிமேலுங்கிறது வந்து நம்ம ஜீரோன்னு கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம மாற்றிட்டோம் இப்போ ஜீரோக்கு மட்டும் நம்ம வேல்யூ மட்டும் அசைன் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம் ஸோ இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ கரெக்டாக ரன் ஆகுது இப்போ வந்து கிளியர் பட்டனுக்கான ஒரு கமாண்ட் மட்டும் கொடுக்குறேன் சி பட்டனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஒன் நாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எம்டிஏ கொடுத்துடணும் அதாவது டபுள் கொட்டேஷன் கொடுத்து எம்டிஏ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன தான் இங்கே டைப் பண்ணாலும் சி கொடுத்துட்டா கிளியர் ஆகிடும் ஆனால் சி கொடுத்தா இப்போ கிளியர் ஆகுது ஆனால் நம்ம வந்து நைன் ப்ளஸ்ன்னு கொடுத்தா அதுவும் கிளியர் ஆகணும் ஸோ அதுக்கு ஒரு கோடிங் பார்ப்போம் இதுக்கான இது வந்து ஒரு ஜென்ரல் கமாண்டு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி இருக்கிறதுலையே இந்த கமாண்ட் வந்து நம்ம என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவோன்னு அது வந்து எப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இப்போ எங்கேயாச்சும் ஒரு கமாண்ட் பட்டன் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ராப்டவுன் லிஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் கொடுங்க ஜென்ரலில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் டைப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ன் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து ஜென்ரலுக்கான ஒரு கோடிங்கு இது வந்து என்ன நான் சொல்கிறேன் டிம்மோட ஷார்ட் ஃபார்ம் டிம்னிஷோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிம்மு ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நம்பர் ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நம்ம வந்து செவன் கொடுக்குறோம்னா செவன் தான் ஃபஸ்ட்டு நம்பரு ஸோ நம்ம ப்ளஸ் கிளிக் பண்ணுறோம்னா ப்ளஸ் வந்து ஒரு சைன் அது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் ஸோ இஸ் அ ஸ்ட்ரிங் அண்டு செகண்ட் நம்பர் வந்து இப்போ செவன் ப்ளஸ் நான் எயிட் கொடுக்குறேன்னா ஸோ வந்து அந்த டிம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது அப்படியே டிம்னிஷன் டிம் டிம் ஆகிடும் நான் ப்ளஸ் சிம்பிள் க்ளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிம் ஆகிடும் இப்போ அதுதான் கமாண்டு இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபஸ்ட் நம்பர் வந்து ஒரு இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம் செகண்ட் நம்பர் இன்டீஜராக வந்துச்சுன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கோம் சைன் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் கமாண்டு இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்த ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இது வரைக்கும் நம்ம மூணு ஸ்டெப் முடிச்சிட்டோம் ஃபோர்த்து கமாண்ட் என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த வந்து சிம்பிள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ண போகிறோம் ப்ளஸ் கிளிக் பண்ணால் ப்ளஸ்ஸு வந்து வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ்ஸில் வந்து டபுள் கிளிக் பண்ணுறோம் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து நம்ம டைப் பண்ணுறோம் கோடிங் டைப் பண்ணுறோம் இப்போ கோடிங் கொடுத்தாச்சு இப்போ நான் கோடிங் வந்து எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்ம ஃபை அதாவது டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைன் கொடுக்குறோம் ஃபைவ் கொடுத்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னா அப்படியே வந்து டெக்ஸ்ட் ஒன் டாட் டெக்ஸ்ட் ஜீரோவாக மாறிடும் அதாவது எம்டியாக மாறிடும் அதுதான் வந்து எம்டி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா வேல்யூஸ்குமே அசைன் பண்ணுறோம் அந்த ப்ளஸ் சிம்பிள் பதிலாக நம்ம வந்து பேஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிளாக போடுறோம் இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் சிம்பிள் மட்டும் மாற்றணும் இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் நம்ம வந்து மெயினாக பார்க்குறோம் மை மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து கேப்ஸ் லாக் எக்ஸ் எக்ஸு கொடுத்துருந்தோம் ஸோ கேப்ஸ் லாக் எக்ஸு கொடுக்குறோம் அப்புறம் டிவிஷனுக்கு மாற்றிடலாம் இப்போ நான் நைன் ப்ளஸ்ஸு கொடுத்தா அது வந்து மே வேனிஷ் ஆகிடுச்சு சிக்ஸ் மைனஸும் கொடுத்தா போயிடுச்சு த்ரீ இன்ட்டுன்னு கொடுத்தா போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ரன் பண்ணிட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கோடிங்கு இப்போ அடிஷனுக்கான கோடிங் அதாவது சம் நம்பர் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஒன்னு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து ஃபை சம் நம்பர் டெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைவ் ப்ளஸ்னு கொடுத்துருக்கோம் அதாவது டெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து நம்ம ஃபைன் கொடுக்குறோம் செகண்ட் நம்பர் வந்து ஃபைன் கொடுக்குறோம்னா அப்போ ஆன்சர் வந்து ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டென்னுன்னு வந்து வரும் இது கீழே வந்து நம்ம என் டைப் பண்ணுறோம் இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் கொடுத்தா டென் டிஸ்பிளே ஆகும் ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ணணும் இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் மாற்றணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு எண்ட் அடுத்து நீங்கள் ஒரு தட்டி பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிளை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துட்டு அந்த ரெண்டு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சிம்பிளை மட்டும் மாற்றுறோம் இதுக்கும் நம்ம என் கொடுக்கணும் ஸோ அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு மல்டிப்ளிகேஷன் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தோம் இந்த கேப்ஸ்லாகில் கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து ஸ்டார் சிம்பிள் தான் வந்து மல்டிப்ளிகேஷன் இதுக்கு வந்து நான் என்டிஎஃப் கொடுக்குறேன் அடுத்து டிவிஷனுக்கு பண்ண போகிறோம் டிவிஷனுக்கு வந்து நான் வந்து டிவைட் சிம்பிள் கொடுக்குறேன் அதுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து கோடிங் இது நீங்கள் நல்லா இதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம நம்பர் மட்டும் மாற்றிக்கலாம் இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் ப்ரோக்ராமை இப்போ நயன் ப்ளஸ் நயன் ஈக்குவல்ஸ் டு இப்போ இவ்வளோ தான் கோடிங் இப்போ நான் வந்து நம்ம ரன் பண்ணி காமிக்கிறேன் நயன் ப்ளஸ் நயன் ஈக்குவல்ஸ் டூ எயிட்டீன் ஒரு கிளியர் கொடுத்துக்கிறேன் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல்ஸ் டூ மைனஸ் ஒன் கிளியர் டூ இன் டூ சிக்ஸ் ஈக்குவல் டுவெல் கிளியர் ஃபைவ் டிவைடட் பை டூ ஈக்குவல்ஸ் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதுதான் நம்ம ப்ரோ கேல்குலேட்டர் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது நான் அஞ்சு அஞ்சு ஸ்டெப்பில் வந்து க சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்காக நான் வந்து சப்டைட்டில் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஹோப் யூ லைக் த வீடியோ சி யூ நெக்ஸ்ட் டைம்